ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை செய்கிற இடத்த என்ன மாதிரி நம்ம வேலை செய்யணும் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். நம்ம வேலை செய்கிற இடத்த நம்ம என்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்றத பற்றி பேசுவோம். இப்போ தான் புதுசாக ஒரு கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம அங்கே என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை செய்ய போகிற கம்பெனியை பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, அந்த கம்பெனியில் எந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிறகு அந்த கம்பெனி எப்படி உருவானது அப்படின்றத பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த கம்பெனியை பற்றி யாருன்னா உங்கள்கிட்ட கேட்கும்போது தெளிவாக சொல்ல முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த கம்பெனி எந்த மாதிரி வந்து செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த கம்பெனியில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக நம்ம வேலை செய்ய போகிற இடத்த நம்ம எந்த டீமில் இருக்கோம், எந்த டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக, நம்மளுடைய டீமில் நமக்கு என்ன ஒர்க்கு அப்படின்றத கண்டிப்பாக வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம், நமக்கு எந்த மாதிரி ஒர்க்கு டாஸ்க்கு அதெல்லாம் கொடுப்பாங்க, நமக்கு எந்த மாதிரியான டாஸ்க் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வேலை செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், அதை புரிஞ்சிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஒர்க்கில் நமக்கு என்ன ரோல், நம்ம எந்த ரோலுக்காக இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வேலையில் நமக்கான ரோல் என்னன்றது நமக்கு தெரிய வரும். அப்போ தான் நம்ம வேலையுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். சரி, வேலையெல்லாம் ஓகே, ஆனால் நம்ம சிந்தனை எப்படி இருக்கணும், நம்ம யோசிக்கிறது எந்த மாதிரி இருக்கணும், நம்மளுடைய எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேலே உள்ள இல்லைன்னா அந்த வேலையில் சீனியராக இருக்கிறவங்களுடைய சிந்தனைகளோட அவங்க திங்க் பண்ணுறதோட அவங்க அளவுக்கு யோசிச்சனா அவங்கள மாதிரி மட்டும்தான் வர முடியும், இல்லை அவங்களுக்கு கீழே மட்டும்தான் இருக்க முடியும். அதுவே அவருக்கு மேனேஜரோ இல்லைன்னா அவருடைய மேனேஜருக்கு மேனேஜர் இருப்பாங்கள்ல, அந்த நபருடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி நாமளும் யோசிக்கணும். அவங்க என்ன மாதிரி யோசிக்கிறாங்க, அந்த கம்பெனியில் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்களுடைய எஃபர்ட் பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நம் டீமில் உள்ள சீனியர் அளவுக்கு நம்மளால் கண்டிப்பாக செயல்பட முடியும். அதுக்காக நம்ம டீமில் உள்ள சீனியரை மதிக்கக்கூடாதுன்றதில் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சீனியர் அளவுக்கு யோசிச்சனா சீனியர் மாதிரி தான் வர முடியும். ஆனால் நம்ம மேனேஜர் அளவுக்கு யோசிச்சனா கண்டிப்பாக சீனியர் அளவுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மேலேயும் வந்து நம்மளால் செயல்பட முடியும் அப்படின்ற நோக்கம்தான். ஏன் இந்த மாதிரி சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம சீனியர்களோட ஒப்பீடு பார்க்குறதோட அவங்களுக்கு மேலே உள்ள நம்ம மேனேஜர் இல்லைன்னா அவருக்கு மேனேஜர் இருப்பாங்கள்ல, அவங்க அளவுக்கு நம்ம யோசிக்கும் போது அந்த கம்பெனியில் நம்ம முழுசாக வந்து நம்மளுடைய வேலையை திருப்திகரமாக நம்மளால் செய்ய முடியும். இப்படிலாம் யோசித்து வேலை செய்யும்போது கண்டிப்பாக நம்ம அந்த இடத்த ஜொலிக்க முடியும். அதை விட்டுட்டு நமக்கு சீனியருக்கு சோம்படிக்கிறதாலேயோ நம்மளால் அந்த இடத்த ஜொலிக்க முடியாது. நமக்கு ஜாலியாக வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த கம்பெனியில் உண்மையிலுமே உழைக்கிறவங்க இருப்பாங்கள்ல, உண்மையாக உழைக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடிலாம் நம்ம நிற்கவே முடியாது. அவங்கள்ட்ட நமக்கான மதிப்பு கண்டிப்பாக இருக்காது. நம்மளை ஏதோ ஒரு ஆள் மாதிரி தான் யோசிப்பாங்க. அதேமாரி நிறையா படத்தில் பார்த்துருப்போம், சொம்படிக்கிறான் ஜாலியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் போவோம். இதனால் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்போது உண்மையிலே நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நம்மளுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா கண்டிப்பாக அந்த இடத்த நம்மளால் ஜொலிக்க முடியும், இல்லைனா அந்த இடத்த ஜொலிக்க முடியாது. அதே போல் நம்ம வேலையை கடமைக்குன்னு செய்யாமல் நம்மளுடைய கடமை என்னன்னு தெரிஞ்சு செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம மனசளவில் ஒரு நிம்மதி இருக்கும். அதேமாதிரி ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு திருப்திகரமாக இருக்கணும். நம்ம செய்கிற வேலை நமக்கு திருப்திகரமாக இருக்கும்போது நமக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். அந்த மன மகிழ்ச்சிக்காக தான் நம்ம வேலை செய்யணும், அந்த அளவுக்கு நம்ம வேலை செய்யணும். அப்போ தான் ஏதாவது அந்த வேலையில் சின்ன தவறு ஏற்பட்டாலும், மிஸ்டேக் ஏற்பட்டாலும் நம்ம ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம கடமையை என்னென்னு பார்த்து செஞ்சோம்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணும்போது நம்ம சொம்படிக்கணும் ஜால்டா தட்டணும்னு இல்லை, நமக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நம்மளோட எஃபோர்ட் என்னன்றது கண்டிப்பாக தெரிய வரும். இதனால் அந்த கம்பெனியில் நம்ம கண்டிப்பாக ஜொலிக்க முடியும். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.